உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கே பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மணியனூர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேங்க. காரணம், நல்ல கூட்டம் இருந்தது. அதே போல் நிறைய ப்ரீடர்ஸ் வந்து புறாக்களும் சரி பேர்ட்ஸுகளும் சரி விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீடர்ஸுடைய ரேட்டுகளும் அதே சமயம் அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளி மாவட்டங்களில் இருந்து கூட வந்திருந்தாங்க நண்பர்களே. சந்தை வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நாமக்கல் மாவட்டத்தில் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபரும் என்னுடைய நண்பருமான திரு ரவிகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேண்டிலேவே முழுக்க முழுக்க ஒரு ஃபார்மாகவே வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட 150 ஜோடிக்கு மேலே இவர்கிட்ட இந்தியன் ஃபேண்டிலேவே இருக்குதுங்க. ஒரிஜினலான இந்தியன் ஃபேண்டைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. விலைகள் வந்து பார்த்திங்கன்னா சிக்குகளாக இருந்துச்சுன்னா 750 ரூபாங்கிற விலையில் ஜோடி கொடுத்துட்ருக்குறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே போல் எனக்கு ப்ரீடிங் பேரே வேணும், நல்லதாகவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 1800 ரூபாங்கிற விலையில் கொடுத்துட்ருக்காருங்க. இவர்கிட்ட புறா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற நண்பர்களே, ரவிகிருஷ்ணன் பேரில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நான் பார்த்தது வந்து பள்ளிப்பாளையத்துலேருந்து வந்திருந்த நண்பர்களை தான் நான் சந்தித்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேண்டைலும் அதே சமயம் சிராஜும் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சிக்குகள் வந்து 1000 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலான்னா ஜோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சிராஜிகள் வாங்கலாம், நல்லா இருக்குங்க, 1000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க. உங்களில் யாருக்காவது இவங்கக்கிட்ட புறாக்கள் வாங்கணும்னா நீங்கள் பள்ளிப்பாளையத்தை சுற்றி இருக்கிறவங்க தாராளமாக இவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கலாங்க. இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. பள்ளிப்பாளையத்துக்காரர் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற பேரில் நான் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. ரொம்ப நல்லா இருக்குது, புறாக்கள்லாம் பார்க்குறதுக்கு ஆக்டிவாகவே நல்லாவே இருந்ததுங்க. இவங்கக்கிட்ட வீட்டில் இன்னும் ப்ரீடிங் பேர்லாம் வச்சுருக்கிறேன்னா சேல்ஸுக்கு இருக்குதுன்னா அது கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மல்லூர்லேருந்து வரவங்க ஃபேன்சி ஃபார்ம் வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஷாப்புக்கு நான் போனேங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போலனா 800 ரூபாங்கிற விலையிலேருந்து 1200 ரூபா விலைக்கும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெய்ல் மார்க்கு 1200 ரூபாங்க. அதே வந்து இந்தியன் ஃபேண்டைல் முஸ்கி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சிக்குகள் வந்து 800 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்கிற விலை அப்படியே இருந்தாலும் நல்ல விலை குறைச்சி கொடுப்பாங்க. எனக்கு இந்த பிளாக் கலரில் இருக்கிற டெய்ல் மார்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களில் யாருக்காவது இவங்கக்கிட்ட புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அவங்க நம்பர் கொடுத்துருக்குறேங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் பாறப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க. இவங்க எல்லா வகையான சிக்குகளும் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபேன்சி புறாக்கள் 800 ரூபாங்கிற விலையில் ஜோடி கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறையா புறாக்கள் பேக்கில் எல்லாமே வச்சுருந்தாங்க. வீட்லேயும் நிறையா இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவங்க நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. இதுபோல் நிறையா பேர் வந்திருக்காங்க நண்பர்களே. இந்த வாரம் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட குறைந்த விலையில் புறாக்கள்லாம் வாங்கலாம் நண்பர்களே. இவங்க வீட்லேயுமே வந்து ப்ரீடிங் பேர்லாம் நிறையா வச்சுருக்கிறேன்னா நல்லா விலைகளை வந்து நல்லா அனுசரித்து கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. டெய்ல் மார்க்கும் இருக்குது, முஸ்கி சிராஜ் அனைத்து ஆஸ்திரேலியன் நிறையா வச்சுருந்தாங்க. உங்களில் யாருக்காவது இவங்கக்கிட்ட வாங்கணும்னா சேலம் பாறப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இவங்கக்கிட்ட புறா வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபக் டாக் வந்து பார்த்திங்கன்னா 72 நாள் ஆகுதுங்க. 8500 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் மணிகண்டன் இவர் பேருங்க. இவர்கிட்ட எல்லா வகையான நாய்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாய்க்குட்டிக்கு அனைத்து வகையான ஊசிகளும் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சர்டிஃபிகேட்டோட காட்டினாரும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டாக்கு. விலைகள் வந்து பார்த்திங்கன்னா விலை எப்பயுமே இவர் குறைவாக தான் கொடுப்பாருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொங்கனாபுரத்துலேருந்து இவங்க வந்திருந்தாங்க. இவங்க நம்ம சந்தைக்கு இப்போ புதுசாக வந்திருந்தாங்க. இந்த ஜாக்கோ பின் வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. அதே போல் இவர்கிட்ட ஆஸ்திரேலியன் இருக்குது, முஸ்கி இருக்குது, 2-3 ஃபேன்சி ஐட்டமும் அவங்க வச்சுருக்காங்க வீட்டிலங்க. எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. அதே போல் இந்த ஸ்ப்ரில் பேக் வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் புறா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொங்கனாபுரத்துக்கார நம்பருன்னு போட்டிருப்பாங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. வீட்லேயும் நிறையா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இவங்க ஒருத்தர் புதுசாக வந்திருந்தாங்க. பேர் வந்து 1400 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஸ்திரேலியனை. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குங்க.
நம்மளுடைய மணிநூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும். நண்பர்களே, நீங்கள் புறா வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் இருந்தீங்கன்னா அங்கே நல்ல நல்ல புறாக்கெலாம் நம்ம வாங்கலாங்க. அதே போல் நிறைய நண்பர்கள் என்கிட்ட புறா மட்டும்தான் இங்கே கிடைக்குமானா இல்லை வேற எதுவும் பேர்ட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக அனைத்து வகையான பேர்ட்ஸுகளுமே அதே மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இந்த நாட்டு புறா வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 2000 ரூபா அப்படிங்கிற தகவல் சொன்னாருங்க. 2000 ஏன் அப்படின்னா நல்ல லைனேஜ் அப்படிங்கிறதுனால விலை வந்து 2000 ரூபாங்க ஜோடி. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் தாங்க இவர். போன வாரத்துக்கு மொதல் வாரம் வந்திருந்தார், நிறைய பேர்ட்ஸ் கொண்டிருந்தார், எல்லாமே சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் இந்த வாரம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டர்பிள் டவல் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். 1 பேராக வந்து அவர் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாராம். ஆனால் நான் இது ப்ரீடிங் பேர் நான் கொடுக்குறேன், நான் கூண்டை காலி பண்ணுறதுனால 3 பேருமே வந்து 7000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த விலைக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாதுங்க. அதுவும் இந்த டர்பிள் டவல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களில் யாருக்காவது இந்த புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட இவரோட நம்பர் கோபால் அப்படின்னு சொல்லி மல்லூர் அப்படிங்கிற நம்பரில் இவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நண்பர்களே, வீட்டில் நிறைய ஃபேன்சி புறாக்களும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காருங்க. சிக்குகளும் இருக்குதுங்கன்னா அதே சமயம் பெரிய புறாக்களுமே என்கிட்ட இருக்குதுண்ணா அப்படின்னாரு. அதே போல் இந்த அலமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வந்து 3000 ரூபா சொல்லுவாங்கன்னா நான் 1500 ரூபாய்க்கு ஜோடி தரணும் அப்படிங்கிற தகவல் சொன்னாருங்க. இந்த புறா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சிங்கப்பா, ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி. உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். நண்பர்களே, நல்ல புறாக்கள்லாம் ஆக்டிவாகவே தான் இருக்குது, நேரில் பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் சந்தோஷம். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு வேணால் டிரான்ஸ்போர்ட் பண்ணி விடலானா அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னார். இவருடைய நம்மளுடைய நண்பர் தாங்க. அதுக்கடுத்து தான் நான் போன ஷாப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எப்பயுமே கொண்டு வருவார், அவருடைய ஷாப்புக்கு தான் போனேங்க. விக்கிங் அவர் பேர். அவர் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர் கொண்டு வந்திருந்தாருங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ப்ரீடிங் பேர் இது, இப்போ ரெடியாக இருக்குதுன்னா ப்ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்குது. 1200 ரூபாங்கிற விலையில் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா ஆம்ஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா சினையாக தான் இருக்குதுங்க. நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு வாரத்துக்குள்ளாரியே வந்து குட்டி போட்டுரு நண்பர்களே. 1200 ரூபாய்க்கு பரவாயில்ல அப்படின் தான் எனக்கு தோணுது. நிறையா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விலை குறைச்சி கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து செமியில் இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. 500 ரூபாங்கிற விலையில் ஜோடி கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் செமி அடல்ட்டு. உங்களை யாருக்காவது இந்த ஆம்ஸ்டர் சிரியன் ஆம்ஸ்டர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விக்கி ஆம்ஸ்டர் அப்படிங்கிற பேரில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்ததாக நான் வந்து போனது முனிராஜ் அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க. முனிராஜ் அவர் முயல் வந்து 300-500 விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஜோடி. அதே போல் லவ் பேர்ட்ஸ் வந்து 300 ரூபாங்கிற விலையில் நான் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. செமி அடல்ட்டு அப்படிங்கிற தகவல் சொன்னார். உங்களில் யாருக்காவது லவ் பேர்ட்ஸு முயல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே போல் ஐயர்கிட்டயே வந்து வெத்துக்கள் குஞ்சுகளும் இருந்ததுங்க. இதெல்லாமே நீங்கள் அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முனிராஜுங்கிற பேரில் இவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தாங்க இந்த வெத்துக்கள் குஞ்சுகள். ஜோடி வந்து 200 ரூபாங்கிற விலையில் கொடுத்தாரு, சிங்கிள் 100 ரூபாங்கிற விலையில் கொடுத்துருக்காருங்க. முனிராஜுக்கிட்ட நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதுக்கடுத்தது நான் போனது வந்து பார்த்திங்கன்னா செல்வண்ணம். அவர் எப்பயுமே பெரிய குண்டுகளில் புறாக்கள் கொண்டு வருவார். இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தாருங்க. ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு புறாக்கள்லாம். உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செல்வம்ங்கிற பேரில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. இவர்கிட்ட பந்தய புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் புறாக்கள் வேணும், அதே மாதிரி எனக்கு ஃபேன்சி புறாக்கள் நல்லா புறாக்களாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் நிறையா புறாக்கள் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சார் தகவல் சொன்னாருங்க. நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய மணிநூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும். நண்பர்களே, நீங்கள் புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6:30-7 மணி அந்த நேரத்தில் நின்றிங்கன்னா நிறைய ப்ரீடர்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க, நல்லா புறாக்களாக பார்த்து வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்குகளாகவே நம்ம வாங்கி கொஞ்சம் பெருசாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னி ஆசைப்பட்றவங்க சிக்குகள் வந்து ஜோடி வந்து 250 ரூபாங்கிற விலையில் இவர் கொடுத்துட்ருக்காருங்க. எல்லா வகையான புறாக்களும் இருக்குதுங்க, நாட்டு இருக்குது,
கர்ணா இருக்குது, அந்த மாதிரி எல்லா வகையான சிக்குகளுமே வந்து நம்ம மணிநூர் சந்தையில் இவர்கிட்ட இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேரும் வச்சுருந்தாங்க இருக்குது நண்பர்களை. உங்களை யாருக்காக வேணால் நீங்கள் நேரில் தான் வரணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காக்டெயில் வந்து நட்சத்திரா பெட் ஷாப் அவங்கக்கிட்ட இருந்ததுங்க. ஜோடி வந்து 3500 விலையில் கொடுக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் லவ் பேர்ட்ஸ் வந்து 350 இருக்குதுன்னா ப்ரீடிங் பேரையோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. இவங்கக்கிட்ட புறாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாவில் இருந்து அனைத்து வகையான பந்தய புறாக்களும் அதே போல் ஃபேன்சி புறாக்களும் இவங்கக்கிட்ட இருக்குதுங்க. கிச்சிப்பாளையத்தில் இவங்களுடைய பெட் ஷாப் இருக்குதுங்க. அங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது போனீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கக்கிட்ட புறா மட்டும் இல்லைங்க, அனைத்து வகையான பேர்ட்ஸுமே இவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பெட் அனிமல்ஸும் எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 2500 விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. அதே போல் இந்த பாகிஸ்தான் புறாவும் இருந்ததுங்க, டவ் பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 1500 விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்து தான் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் ஒரு கடையில் போயிருந்தாங்க. அவர்கிட்ட எல்லா வகையான புறாக்கள் இருந்தது, இந்தியன் ஃபேன்டைல் இருந்தது, சிராஜ் இருந்தது, ஆஸ்திரேலியன் இருந்தது, அனைத்து வகையான பேர்ட்ஸ்களுமே எல்லாமே கலந்துருந்தது. இந்தியன் ஃபேன்டைலில் வந்து டெய்ல் மார்க்குமே இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணன் இல்லை பக்கத்தில், அதனால் நான் விலைகள் வந்து கேட்க முடியல நண்பர்களே. அதே போல் வாத்துக்களும் வந்து நாட்டு வாத்து இருக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னிங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட புறாக்கள்லாம் வீட்டில் நிறையா வச்சுருக்காருங்க. அதுக்கடுத்ததாக வந்து நான் போனது வந்து அப்பாஸ் அவருடைய கடைக்கு அடுத்தது போனேங்க. அவர் வந்து இந்த தடவை இன்றைக்கி முயல் மட்டும் அதிகமாக கொண்டு வந்திருந்தார். ஏற்கனவே 3-4 கூண்டில் ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தார். இந்த வாரம் ஒரே ஒரு கூண்டில் தான் கொடுத்துருந்தாருங்க. 400, 600, 800 மூணு விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா 400 பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெர்சியன் வந்து கேட்டு இருந்ததுங்க. இந்த கேட்டு வந்து பூனை வந்து பார்த்திங்கன்னா 8000 விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபீமேலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தார், ரொம்ப அதிகம் இல்லைங்க. ஆனாலும் இவர்கிட்ட நல்ல லைனேஜ் புறாக்கள் வேணும் அப்படின்னா இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவர்கிட்ட புறா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பாஸுங்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நண்பர்களை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்து இவர் வந்து எப்பயுமே சந்தையில் ஸ்டார்டிங்லேயே கடை வச்சுருப்பாருங்க. அனைத்து வகையான புறாக்களுமே இவர்கிட்ட இருக்குதுங்க. சாதா புறாங்கன்னா 300 கொடுப்பாங்க. அதே போல் எனக்கு சிக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் குஞ்சுகளாகவே வந்து புறாக்கள் எந்த லைனேஜில் சிக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த லைனேஜ் சிக்கு இவர் கொடுப்பாருங்க. ஸ்டார்டிங்லேயே இவர் நம்பர் ஆனால் இல்லை நண்பர்களே, நெக்ஸ்ட் டைம் போனேன்னா வாங்கி தரேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு புறாக்கள்லாம். பெரிய குண்டுலேயே நிறைய புறாக்கள் கொண்டு வர்றாரு வாரம் வாரம். அதுக்கடுத்து நம்மளுடைய கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கடை போடலை, ஆனால் வந்து ஆப்பிரிக்கன் பேட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருந்தார். ஜோடி 2500 விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. உங்களில் யாருக்காவது இந்த ஆப்பிரிக்கன் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்ணன் அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க, கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்து இந்த ஹோமர் சிக்கு வந்து ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாருங்க. 250 ஜோடிங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. உங்களில் யாருக்காவது ஹோமர் சிக்கு வேணும்னா இவர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹோமர் சிக்கன் கொடுத்துருக்குறேங்க, கேட்டு வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விளைவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.